யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023 நட்சத்திர பலன்கள். அதில் மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது, நட்சத்திர அதிபதி. ஸோ இவங்க வந்து பிறக்கும்போது கேது தசையில் தான் பிறக்கிறாங்க. அடுத்ததாக வரப்போகிற தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரதசை. கேது தசை வந்து 3-4 வருஷம் மீதம் இருக்கும். அடுத்து 20 வருஷத்துக்கு வந்து சுக்ரதசை போயிட்டுருக்கும். ஸோ இப்போ இவங்களை பற்றி பார்த்துடலாம். மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்து மேலே பாசமும் அக்கறையும் அதிகமாக இருக்கும். சூரியனோட தொடர்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சூரியனோட தொடர்பு அப்படின்றது பெற்றிருந்தாங்கன்னா சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகள் அப்படின்ற விஷயம்லாம் தலையில் வந்து விழும். ஸோ தலையில் வந்து விழுது அப்படின்ற காரணம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரதசை 20 வருஷம் போகும்னு சொன்னீங்களா, 23-24 வயசு அந்த சமயத்தில் முடியும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரதசை அந்த கம்ப்ளீட் ஆகிற டைம்லேயே வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் பொறுப்புகள் எல்லாம் தலையில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க குணாதிசயமே கொஞ்சம் நேர்மை அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் கடவுள் பக்தி அப்படிங்கிறது இயற்கையிலேயே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் இருக்குது இவங்களுடைய நட்சத்திரம். ஸோ குரு ஆட்சி பெற வீட்டில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால கடவுள் மேலே பக்தின்றது நார்மலாக இருக்கக்கூடியது தான். கேதுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கலாம். கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமான விஷயங்களை அதிக ஈடுபாடு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும்போது தான் கோவிலுக்கு போகிறது, இல்லைனா வீட்லேயே பூஜைகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மேலே தான் அதிகமான நாட்டமும் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லைனாக்கா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கடவுள் ஈடுபாடுன்றது கொஞ்சம் அதிகபட்சமாக தென்படும். இவங்களுக்கு வந்து குருவுடைய வீடு அப்படின்ற காரணத்தினால இவங்க வேலை செஞ்சால் கூட நிறைய பேருக்கு வந்து உபதேசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு வேலை விஷயமாக இருக்கட்டுமே அதை கூட வந்து சொல்லி கொடுக்குற இடத்துல இருப்பாங்க. ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அவங்க கீழே உள்ளவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த தன்மை அப்படிங்கிறது இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி வேலையில் இல்லாத பட்சத்துலேயும் சாதாரணமான மனுஷங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக சிந்தனை இருக்கும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த தன்மை இருக்கும். குடும்ப விஷயமாக இருக்கட்டும், வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும். ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு வரும்போது போதிக்கிற அந்த தன்மை இருக்கும். ஸோ போதிக்கிறதுனா டீச்சராக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணாலே அது ஒரு போதனை அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரதசையோட முடிவுலேயே நமக்கு வந்து வேலையெல்லாம் கிடச்சிரும், வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே சமயத்தில் கட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும். சூரியனோட தொடர்பு பெற்ற சனியாக இருக்கிற பட்சத்தில், அதாவது சூரியனோட வீட்டில் சனி நீச்சமாக இருந்தாலோ அப்படி இல்லைனா வந்து சூரியன் வந்து சனி வீட்டில் பகையாக இருந்தாலோ இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் தாமதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணோன்னா இந்த வருஷம் முயற்சி பண்ணால் அந்த வருஷம் கடைசி வரைக்கும் நம்ம போராடி அதுக்கப்புறமா வேலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த குருவுடைய வீடு அப்படின்ற காரணத்தினாலேயே பெருசாலாம் வந்து போராட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. நம்ம எது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ என்னென்னா ஒரு ஒரு விஷயத்துக்குமே கடவுளை முன்னிறுத்தி இதெல்லாம் சாமி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். மனுஷங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோல் மாடலாலாம் எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே படைச்சவன் பார்த்துக்குவோம் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் அந்த பக்கம் விட்டுட்டு இவங்க வந்து நார்மலாக இவங்க கடமையை செஞ்சால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. இவங்களுடைய நேர்மைன்றது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நேர்மை இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களோட பெருசாக மிங்கிளாகி இவங்களால் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட மெயின்டைன் பண்ண முடியாது. இது ஒரு தன்மைன்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஆன்மீகமாக இருந்தால் ஆன்மீகமாக இவங்க வந்து அவங்களோட சேர்ந்துப்பாங்க, இல்லை நேர்மையாக இருந்தால் நேர்மையாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டுமே இல்லாமல் காரியமாக பழகக்கூடிய நபர்கள் அப்படின்னும்போது இவங்க ஈஸியாக கழட்டி விட்டுருவாங்க. இது இவங்களுடைய தன்மையினே சொல்லலாம். ஏன்னா கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது பர்டிகுலரான விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது இப்படித்தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கோடு போட்டு வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய வீடு அப்படின்பொழுது குருவும் கேதுவும் சேர்ந்து அந்த ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நேர்மை அதிகமாகவே இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால கேது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பந்தா பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மையே கொடுக்காது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு தன்மையும் கொடுக்காது. ரொம்ப எளிமையாக வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப கிராண்டாக இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவல்கள் ஆசைகள் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நுண்ணறிவு நுணுக்கமான புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அறிவுக்கெல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் அறிவாற்றல் அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதன் கேது இந்த 3 கிரகங்களோட சேர்க்கை இருக்கிற மாதிரி பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அது 5-9 இந்த மாதிரியான பார்வைகளில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பக்கத்து பக்கத்தில் அதாவது நல்ல பார்வையில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாம்.
சுக்கிரன் புதன் கேது சேர்க்கையோடு இருக்கிறாங்க அப்படின் பொழுது சிறு வயதிலேயே சுக்கர தசையும் வந்துடுது. ஸோ அந்த தசை காரணமாக என்ன ஆகும்னா சின்ன வயசுலேயே காதல் வயப்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து இதோட சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். அதிக மக்கள் கூடுற இடம், அதே மாதிரி பப்ளிக்கோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு இடத்துல தான் இவங்க வேலை செய்வாங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து அந்த இடத்துல நிறைய கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். கூட்டம் இருக்கணும், அந்த இடத்துல தான் வந்துட்டு நிறைய வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா போதிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பள்ளிக்கூடங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்கள், இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக வேலை பார்க்குறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வேலைகள்லாம் செய்கிறாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல அதிகமாகவே வந்து இருப்பாங்க. ஏன்னா கேது அப்படின்றது மருந்து சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊசி போடுறது அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேதுவுக்கு சொந்தமான ஒரு அந்த தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகமாக வந்து மருத்துவர்களாகவும் இருக்கலாம், நீதியை நிலைநாட்டக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த நட்சத்திரக்காரர்களை அதிகமாகவே பார்க்கலாம். ஸோ நேர்மை அதிகமாக புழங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சட்டத்துறைகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எல்லாமும் பார்த்தீங்கன்னா இந்த நபர்களை அதிகமாக பார்க்கலாம். கேதுவோட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னா கொஞ்சம் ஏழ்மையான நிலையில் பிறந்திருந்தாலும், ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சுக்கர தசை உடனே வர காரணத்தினால நம்மளுடைய தேவைகள்ன்றது எந்த தடையும் படாமல் ஈஸியாக நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு சில நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சம்பாத்தியம்ன்றது கொஞ்சம் நார்மலாக விட எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் வந்து அந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்கர தசையோட எண்டிங்கில் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திருமணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க வேலைக்கு அப்படின்னு போயிட்டாங்கன்னா நார்மலாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போவாங்க, இல்லை அவங்க சொந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் அதிகபட்ச லாபம் அப்படிங்கிறதையும் ஈட்டுவாங்க. இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ இவங்க அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்க. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நார்மலாக ஆரம்பித்தாலும் இவங்க வாழ்க்கை செழிப்பாக போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடைக்காது. ஸோ இவங்களுடைய கோச்சார நிலையை பற்றி பார்த்துடலாம். கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு தனுசுக்கு மூன்றாவது வீட்டில் அதாவது சகோதர ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. சனியை வந்து அங்கே உட்காந்துருக்கிறதுனால நான் நட்பு அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்களால் உதவிகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதிகபட்ச உதவிகள் பெறக்கூடிய ஒரு அந்த சூழ்நிலை இருக்குது. அப்புறம் சகோதர பாசம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்ககிட்ட இந்த அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும் கூட பிறந்த நபர்களால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூன்றாம் இடத்துல இவங்க இருக்கிறதுனால விடாமுயற்சி அப்படின்ற விஷயம், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும், அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தடைப்பட்டு வைக்க மாட்டோம். கண்டிப்பாக அது நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து அதை வெற்றியும் பெறுவோம். ஸோ அந்த மூன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்மக்காரகன் அங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் அதுக்காக சலிப்பு ஏற்படாமல் போராடி அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர பாசம் கிடைக்கும், நட்பால நன்மைகள் அப்படின்றது பலவிதமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து குருவும் ராகுவும் சேர்ந்து உட்காந்துருக்கு. ஸோ குரு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்தாவே அது வந்து அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடவுளோட அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நம்மளுடைய தேவைகள் அதாவது நல்ல வேலை, இடமாற்றம், ஊர் மாற்றம், நல்ல சம்பளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ராகுவுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றது அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதாவது ஆன்சைட்டில் மற்ற வேலைக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படும். அதே படிக்கிற குழந்தைங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தால் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு கிடைக்கும். ஆண் நபர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உடல் உபாதைகள், அலுப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குருவும் ராகுவும் சேர்றதுனால. அதே சமயத்தில் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால புத்திர பாக்கியம் அப்படின்றது சற்று தடையோடு நடக்கும். இந்த அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபரில் ராகுடைய பெயர்ச்சி நடந்துருது. அந்த காரணத்தினால அக்டோபருக்கு பிறகு புத்திர பாக்கியம் எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கும் காத்திருக்கிறவங்களுக்கு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ராகு உட்காந்துருக்க காரணத்தினாலே குருவும் ராகுவும் சேர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் மீனத்தில் சுக்கரன் இருக்கிற பட்சத்தில் நமக்கு ராகு வந்து சுக்கரன் வீட்டுக்கு போகுது. அதே மாதிரி சுக்கரனுக்கு 12வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் கண்டிப்பான முறையில் நல்ல வருமானம்ன்றது கிடைக்கும். தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தோய்வு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கிரக அம்சங்கள் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும். கோச்சாரத்தை ரொம்ப முக்கியம், நம்ம பிறப்பு கட்டத்தை வச்சு தான் பலன்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனாக எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வச்சு தான் நான் இந்த பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம், 11வது வீடு. 11வது வீட்டில் வந்து கேது உட்காந்துருக்கு. லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கும் போது பலவிதமான போராட்டங்கள் வந்துடும். நினைப்போம் பணம் வரலை அப்படின்னு உடனே மாறிடும், நல்லது நடந்துடும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துக்கிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும், எதிர்பார்த்த மாதிரி 100% நடக்கலை. இந்த மாதிரி ஒரு மனநிலை, விரக்தியான மனநிலை போய்கிட்டு இருக்கும். ஒரே ரீசன் தான்
சனி வந்து ஏழரை சனியும் முடிஞ்சிருச்சு, இன்னமும் பிரச்சனை முடியவே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கேது வந்து தடை கொடுக்குற ஒரு கிரகம். குருவுடைய பார்வை கேது மேலே விழுந்தாலும் அந்த சாராம்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது டக்குன்னு மாறாது. ஒரு கிரகத்துடைய தன்மை அப்படிங்கிறத மாற்றிக்க முடியாது. சின்ன சின்ன நன்மைகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பெருசாக எதிர்பார்த்தது, அதாவது இழந்த பணம் கிடைக்கிறது, நமக்கு வர வேண்டிய தொகை வந்து அப்படியே நிலுவையிலேயே நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வியாபார ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ சிலருக்கு ப்ரமோஷன் வர மாதிரி இருக்கும், அதை தடைப்பட்டு நிற்கும். எல்லா தடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு அந்த லாபஸ்தானத்தில் ஒரு வெயிட்டான ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு. கேதுன்றது கனமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட நகர்வு நடந்தால் மட்டும்தான் நமக்கு புறக்கணிக்கப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு கிடைச்சிரும். எதுவுமே கிடைக்கலன்னு இல்லை, பல வருஷ போராட்டங்கள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது நகர்வுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் வந்துட்டு மேலே மேலே பணம் கொட்டுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம். நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் வந்து செவ்வாய் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். நட்சத்திர தோஷம்னு சொல்லிட்டேன், அதை உடனே நீங்கள் செவ்வாய் தோஷமானு எடுத்துக்காதீங்க, நட்சத்திர தோஷம். ஸோ இதனுடைய காரகத்துவம் எப்படியெல்லாம் நமக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்போது இடம், நிலம், வீடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது பலவித தடைகள் நமக்கு வரும். அதில் வில்லங்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கணவரோட ஒரு அந்யூன்யம்ன்றது குறைபாடு ஏற்படும், அதே சமயத்தில் கணவரோட பிரியறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், பல்வலியோ காது வலியோ இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் அப்படின் பொழுது ரத்தம் சார்ந்த விஷயங்கள், ரத்த குறைபாடு ஏற்படலாம், ஹீமோக்ளோபின் ட்ரபிள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த பிபி குறைவு, பிபி அதிகம் இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும். ரத்த சார்ந்த விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படுத்தணுன்னா வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் நரம்பு வலி, அதாவது அப்பப்போ நமக்கு வந்து கை கால் நரம்பு இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி நரம்பு சார்ந்த உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நரம்பு வழியாக தான் வந்து ரத்தம் போகும். அதனால் செவ்வாய் எங்கெங்கெல்லாம் வந்து போகுதோ அங்கெல்லாம் நமக்கு பாதிப்பு அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பரிகாரம் பற்றி பார்த்துடலாம். ஸோ செவ்வாய்க்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய வழிபாடு ரொம்ப முதல்ல பண்ண வேண்டியது. முருகருடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளை பண்ணுங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள் அப்படி இருக்கு இல்லையா, முருகருக்குன்னு நம்ம வாசலே விற்பாங்க, அந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. கோவிலுக்கு போகக்கூடியவங்க கோவிலுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா வீட்லேயே முருகர் படம் இல்லாத வீடே இருக்காது. அவருக்காக நீங்கள் வந்து துவரம்பருப்பில் பாயாசம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்கள். ஸோ துவரையை வந்து அவருக்கு யூஸ் பண்ணணும். அதில் வந்து சர்க்கரை கலந்த மாதிரியாக தான் ஒரு விஷயம் பண்ணணும், அதை இனிப்பு. நீங்கள் வெள்ளமாவது போட்டுக்கோங்க, சர்க்கரையாவது போட்டுக்கோங்க. ஸோ துவரையும் அதுக்கப்புறமா வந்து இனிப்பும் கலக்கும் பொழுது அந்த செவ்வாய் சுக்கரனுடைய அந்த இணைவு ஏற்படுது. ஸோ குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த கருத்து முரண்பாடுகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். கோவிலுக்கு போகக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்னா அங்காரகனுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனையை போடுங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது ஒரு செவ்வாய்க்கிழமை போய் அங்காரகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இப்படி பண்ணுற பட்சத்தில் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இல்லை வீடு விற்கணும், நிலம் விற்கணும், இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறோம், அதிகபட்ச தடைகள் வருதுன்னா அங்காரகனை நம்ம வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அர்ச்சனைகள் பண்ணும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக நடப்போம். தடைகளை வந்து விலக்கி கொடுக்கறது, தடை நிவர்த்தின்றது செஞ்சு கொடுக்கும். ஸோ அதை செய்யுங்க. துவரை தானமாக கொடுக்கறது ஒரு ரொம்ப நல்ல பரிகாரம். துவர தானம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு ஏதோ துவரம் பருப்பு ஒரு கிலோ வாங்கி அப்படியே கொடுத்துருங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுற பட்சத்தில் எப்பயுமே எந்த நட்சத்திரம் தோஷப்படுதோ அந்த கிரகத்துக்குண்டான இந்த விஷயத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நிறைய நன்மைகள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோவில்களுக்கு போகும்போது, அம்மன் கோவிலுக்கெலாம் போகும்போது குங்குமம் வாங்கி கொடுங்க அர்ச்சனைக்கு. ஸோ அந்த குங்குமம் சிகப்பு அப்படிங்கிறதுனால அதை வாங்கி நம்ம கொடுக்கும் பொழுது அதுவும் ஒரு தானமாக வந்துடுது. முடிஞ்சவங்க ரத்த தானம் பண்ணுங்கள், முடியாதவங்க அதை பண்ணணும் அவசியம் இல்லை. ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரம் தான், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெத்திக்கு சிகப்பாக அந்த குங்குமம் வச்சுக்கோங்க, அதே சமயத்தில் கையில் ஒரு சிகப்பு கயிறு கட்டிக்கோங்க. அந்த ரெட் கலருன்றது அதிகபட்சமாக நம்ம கண்ணில் படுற மாதிரி நீங்கள் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கோங்க. இதெல்லாம் என்னால் வச்சுக்க முடியாது அப்படின்ற நபர்கள் சின்னதாக ஒரு சின்ன கச்சி அளவுக்கு ஒரு துணி எடுத்து மடித்து ஹேண்ட்பேக்லையோ இல்லை பேக்லையோ வச்சுக்கோங்க. இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த நட்சத்திர தோஷம்ன்றது விலகிறத கண் கூட பார்க்கலாம். அடுத்து மூல நட்சத்திரத்துக்கான மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமரம். ஸோ மாமரம் அப்படிங்கிறதுனால மாங்கன்றுகள் நட்டு வைக்கலாம், இல்லைனாக்கா மாங்கனிகளை தானமாக கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரி சூழ்நிலையில் சில மரங்களுக்கு தான் இந்த மாதிரி தானங்கள்லாம் பண்ண முடியும், சில மரங்களுக்கு வெறும் கன்றுகள் வாங்கி கொடுத்தா போதுமானது. ஸோ அந்த மரம் வளர வளர நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஐதீகம் அந்த காரணத்துக்காக தான். ஸோ இந்த மரங்களை பராமரிக்கிறதுன்றது ஒரு சின்ன பரிகாரமாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது தாரா பலன்கள். தாரா பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக
செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிஷ்டியிலிருந்தோ இல்லை உடல் உபாதையிலிருந்தோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்குண்டான வழிபாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஹனுமன் வழிபாடு. ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் படம் இருந்தால் அங்கே போய் நீங்கள் வீட்லேயே ஒரு விலைக்கு ஏற்றிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபோன்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் பார்த்தா போதுமானது. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், பண ரீதியான முன்னேற்றத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்கள். ஆண்டாள் படம் இருந்ததுன்னா இந்த நட்சத்திரக்காரங்க வந்து இந்த மாதிரியான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கேற்ற மாதிரியே நம்ம இந்த தாராபலன்களுக்கு படங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம ஆண்டாள் வழிபாடுன்றது கண்டிப்பான முறையில் பண்ணணும். நீங்கள் பண்ண பண ரீதியான உதவிகள்ன்றது நல்லாவே கிடைக்கும். அடுத்து தடைகள் நீங்கிறதுக்கு சேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு. பெருமாள் படம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், எல்லார் வீட்லேயுமே. கையெடுத்து கும்பிட்டாலே போதுமானது. அவர் அப்பப்போ வந்து நீங்கள் ஃபோனில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கோங்க. எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அதை நீக்கி கொடுக்கறதுக்குண்டான வழியை செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்து சாதகமான சூழ்நிலைகள், சாதகதாரை உபயோகம். நமக்கு வந்து எல்லா சுச்சுவேஷனுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிபாடு. அது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வரார். நரசிம்மருடைய ஃபோட்டோவை எப்பயுமே நம்ம மொபைலில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடிக்கடி சாதகமான தாரையை தான் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். வீட்லேயோ இல்லைனா கோவிலுக்கோ போகும்போது நரசிம்மருக்கு 2 விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க. வீட்டில் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ரதாரைகள், காமதேனுவும் அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவும். இந்த 2 கடவுள்களை வந்து வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் நமக்கு சேராத தாரைகள் இருக்குது அப்படின்னா அதை இது வந்து சரிப்படுத்தி கொடுக்கும். ஸோ வந்து வதயதாரையோ இல்லைன்னா பிரத்யேகதாரையோ வீட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இந்த தாரை வந்து காமனாக ஒரு தாரையாக வந்துடும். எப்பயுமே எல்லாருமே மித்திர தாரைகள் ஏதாவது ஒரு தாரையை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து எல்லா நன்மைகளுமே வரும். அதனால் தடைகள் அப்படின்றது எந்த விஷயத்தையும் நம்ம கொடுக்காது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூல நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பூராட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.